உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை தற்போது தேர்தல் அதிகாரியிடம் ராகுல் காந்தி தாக்கல் செய்திருக்கிறார். இன்று காலையில்தான் ராகுல் காந்தியினுடைய வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டது. ரேபரேலி தொகுதியில் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்று தற்போது இந்த வேட்பு மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார். வேட்பு மனு தாக்கல் செய்த போது சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் வந்து உடனிருந்தார்கள். முக்கியமாக இந்த தொகுதி என்பது கடந்த 2004 முதல் 2019 வரை தொடர்ந்து 5 சோனியா காந்தி வெற்றி பெற்ற தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரசுக்கு அதிக வெற்றி வாய்ப்புள்ள முக்கியமான தொகுதிகளில் இந்த தொகுதியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை சோனியா காந்தி போட்டியிட்ட போது 170,000 வாக்குகள் வரை பெற்று வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மிக முக்கியமான இந்த தொகுதியில் தற்போது ராகுல் காந்தி நிறுத்தப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தி வந்து வேட்பு மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்த அளவில் வரும் 20 என்று 5 கட்டமாக தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது. அதே போன்று அமேதி தொகுதிக்கும் அப்போதுதான் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 2 தொகுதிகளுமே மிக முக்கியமான தொகுதிகள். இந்த தொகுதிகளில் ஒன்றான ரேபரேலி தொகுதியில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. அதன் பிறகு தற்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்களும் அதே போன்று சமாஜ்வாதி கட்சி தொண்டர்களும் வந்து தற்போது காங்கிரஸ் அலுவலகத்தில் குழுமை இருக்கிறார்கள். அங்கு ராகுல் காந்தி உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தியா, உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால் முருகன்.